நிறைய பேருக்கு இப்போ வந்து மூட்டு வலி நிறையா இருக்கு, இடுப்பு தேய்மானம் மூட்டு வலி எல்லாம் நிறையா இருக்கு. இதுக்கும் இந்த பாக்கெட் பாலுக்கும் இது தொடர்பு இருக்கா? இந்த ஒயிட் சுகர்னு சொல்லக்கூடிய சர்க்கரை, அதாவது ஜீனிக்கு வந்து அதை வந்து மூட்டு தேய்மானத்தை உண்டு பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதில் வருங்காலத்தில் வந்து மூட்டு வலி இந்த மாதிரி புற்றுநோயிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு உங்களுடைய உணவு பரிந்துரையை கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் நான் பேசுகிறப்பயே சொன்னேன், அனைத்து வியாதிக்கும் தீர்வு பாரம்பரிய தீட்டாத அரிசின்னு சொன்னேன். அதனால் இதுக்கும் அதை வந்து நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் மருந்துன்னு ஒன்று கேட்டார், மருந்து மாமருந்து ரெண்டு தலைப்பு கொடுத்துருக்கோம். மருந்தாக அரிசி தான், என்ன அரிசி சாப்பிட்லாம் மூட்டு வலிக்கு? வெள்ளை கலர் அரிசி சாப்பிட்லாம். வெள்ளை கலர் அரிசின்னொன்னு தீட்டினதை சாப்பிட்றீங்கன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. முன்னாடியே என் பேச்சை இப்போ வந்து இப்போ உட்காந்து கேட்டிங்கன்னா என்னது வெள்ளை கலரானு தோணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜெனட்டிக் கலர் ஒயிட்டு ரெட்டு பிளாக்கு ப்ரௌனு க்ரீன் எல்லோ எல்லா கலர்லையும் இருக்குன்னு. அதில் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அரிசிகளை தீட்டாமல், அப்படின்னா என்ன, ஜீரக சம்பா, நீலஞ்சம்பா, குளியடிச்சான், கண்டகசாலா, கிச்சடி சம்பா, இது போன்ற அரிசிகளை தீட்டாமல் சாப்பிட்றப்ப அதில் கால்சியம் நிறையா இருக்குது, சுண்ணாம்பு சத்து அதில் நிறையா இருக்குது, அது உங்கள் எலும்புக்கு மருந்து. கூடுதலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வெள்ளைக்கலரில் இருக்கிற அரிசியை கொஞ்சம் எடுத்து, மாப்பிள்ளை சம்பா கொஞ்சம் எடுத்து, இது ரெண்டையும் கலந்து அந்த சுண்டல் மாதிரி கொஞ்சம் அவிச்சு, அதை அம்மியில் குடகளில் ரெண்டும் இல்லைன்னா மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி, பசையாக இருக்கிறத எங்கெங்கே வலிக்குதோ முட்டி இடுப்பு கை விரல் எங்கே இல்லை உடம்பு பூரா தடவிக்கங்க, உடம்பு பூரா தடவிக்கங்க. தடவிக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் அதை காய விட்டு குளிச்சிங்கன்னா மூட்டு வலி மிக அருமையாக உணவு சார்ந்து சரியாகப்படும். வெள்ளை அரிசியை தீட்டாத இருக்கிறத பாரம்பரிய அரிசியை சாப்பிடணும், அதையே மாப்பிள்ளை சம்பாவை கொஞ்சம் கலந்து மேலே அரைச்சி பூசிக்கணும். பழைய காலத்தில் நம்ம பெண்கள் வந்து அந்த முடிக்கு வந்து நீட்ட முடிக்கு வந்து அந்த வடிகஞ்சை வச்சு செய்வாங்க. இப்போ பெண்களுக்கு நீட்ட முடியும் இல்லை வடிகஞ்சியும் இல்லை. அது நீட்ட வடிகஞ்சி எதனால் எது இல்லைங்கிறதுல நம்ம ஆராய்ச்சிக்கு போகணும். ரெண்டுலேயும் ஒன்றுக்கு ஒன்று துணையாக போயிடுச்சு. இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா மருந்தை அவர் கேட்டார், முட்டி வலிக்கு. முட்டி வலிக்கு மருந்து இயற்கை மருத்துவத்தில் ரெண்டு பொருள். ஒன்று முட்டைக்கோஸ் இருக்குல்ல, அந்த இலை இருக்குல்ல, அதை நல்லா கழுவிட்டு ஆடு மாடு திங்கிறது மாதிரி ஒரு இலை ரெண்டு இலையை சாலட் மாதிரி சாப்பிட்ருங்க. இல்லை பொடிசாக நறுக்கி நீங்கள் மிளகு எலுமிச்சை சாறு போட்டு அதை சாப்பிட்டுக்குங்க. அதே இலையை படுக்கும் பொழுது எங்கே முட்டியில் வலிக்குதுன்னா முட்டியை சுற்றி ஒவ்வொரு இலையாக வச்சு கீழே ஒரு துண்டை வச்சு அதை கட்டிக்கிட்டு அதோடு படுத்துட்டிங்கன்னு வைங்க, அதில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் யூரிக் ஆசிட் மாதிரி இருக்கிற கெட்ட நீரை அது உறிஞ்சிரும். இது இது ஒரு தாவரம். ரெண்டாவது உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கை இப்போ தான் நிறைய காதை கொடுத்து கேட்கணும், பாதி கேட்டிங்கன்னா தப்பாக செஞ்சிருவீங்க. உருளைக்கிழங்கை அவிக்காமல் சமைக்காமல் பச்சை கிழங்கை எடுத்து நல்லா கழுவிட்டு அது மேலே இருக்கிற தோலை மட்டும் உரித்து அந்த இவ்வளவு வரும், அந்த தோலை அம்மியில் அரைச்சி அதை தண்ணியில் கலந்து டெய்லி 2 ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் முட்டியில் எலும்பில் எங்கெங்கே ஜாயிண்ட்டில் வந்து தேவையில்லாத ஒரு நச்சு இருக்கோ அதை வெளியில் எடுத்துரும். ஏன்னா சில கூட்டங்களில் இந்த மாதிரி கேட்டுட்டு அடுத்த மாதம் சார் நீங்கள் சொன்னதுலேருந்து உருளைக்கிழங்கை அவிச்சு தின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவிச்சு தின்னுக்கிட்டு இருக்கியா? இதுக்காக பிராணனை விட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், என் பிராணனை எடுத்தீங்கல்ல அதை ஒழுங்காக கேட்கணும்ல அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் உருளைக்கிழங்கை பச்சையாக அவிக்காமல் கழுவி விட்டு தோலை உரித்து அதை அரைச்சி அந்த பசையில் தண்ணி கலந்தோ அல்லையோ 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டிங்கன்னா 15 நாள்லேயே ரிசல்ட் வரும். 2 காய், ஒன்று முட்டைக்கோஸ், இன்னொன்று உருளைக்கிழங்கு தோல், ரெண்டையும் உள்ளேயும் சாப்பிட்ணும், வெளியையும் தடவிக்கலாம். அரிசியில் வெள்ளை கலரில் அரிசி, சிகப்பு கலரில் இருக்கிற மாப்பிள்ளை சம்பா, ரெண்டையும் தீட்டாத அரிசியை கலந்து போட்டு கஞ்சி வச்சு குடிச்சிட்டு அந்த கொஞ்சம் கஞ்சி அரைச்சி மேலே தடவிட்டு படுத்துக்க வேண்டியது. அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் இதுக்கு மருந்து, அவர் கேட்ட எலும்பு நோய்க்கு. அந்த சுருட்டிக்கிட்டு இருக்குமே ஊதாங்குளம் மாதிரி, என்னது அஞ்சரைப்பட்டியில், லவங்கப்பட்டை சின்னமன் ஆங்கிலத்தில், அந்த லவங்கப்பட்டையை தூள் பண்ணி வச்சுக்கிட்டு, தூள் பண்ணிக்கணும், பண்ணிக்கிட்டு அந்த டீ தூள் மாதிரி காப்பி தூள் மாதிரி 1 ஸ்பூன் போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அது ஆறணுன்னு ஸ்டவ்வை நிறுத்திட்டு அதை இறக்கி வெல்லம் கருப்பட்டி நாட்டு சக்கரை ஏதோ ஒன்று போட்டு ஆற்றி குடிங்க. லவங்கப்பட்டை தூளாக வாங்காதீங்க, தூளாக வாங்கினீங்கன்னா தப்பு, ரிசல்ட் வராது. அதனால் அப்பப்போ நம்ம மேனி கெடணும், நம்ம மெனக்கெட்டால் தான் வேலை நடக்கும். மெனக்கெடுறதுங்கிறது மேனி கெடுதல், அதனால் முட்டி வலிக்கு இதுதான். நன்றி. ஹலோ, வணக்கம் அனைவருக்கும், மாலை வணக்கம்.
நாளை வணக்கம்.